ஃபேன்டஸ்டிக்கா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு, ரேட் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. எல்லா ஸ்டோருக்கு வாங்க. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தவறு இருந்தால் கண்டிக்கணும், அவன மனுஷன். அதே சமயம் நல்லது செய்தால் பாராட்டும். பி டி செல்வகுமார் பத்தி விஜய் தம்பி விஜய் நடிகருடைய நல்ல நிகழ்ச்சியை பெற்றவர். இவ்வளவு நல்ல காரியங்களை ஒருத்தர் எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். 500 பசு மாடுகள் யாரால் கொடுக்க முடியும்? இன்னைக்கு கோட்டீஸ்வரன் கூட கொடுக்கறது இல்லை. எஸ் கிருஷ்ணன் வள்ளல் பெருமான் செய்த நல்ல காரியங்கள் சொல்லணுங்க, சொல்லாம விடக்கூடாது. சொன்னாலே மதிக்க மாட்டேங்கிறான். தயாரிப்பாளர் சங்கத்தில் டிவி கொடுக்குறான் சார். 1984 எம்எல்ஏ ராயபுரத்துக்கு நிற்கும் போதே கள்ள ஓட்டு போட்டு என்னை தோக்க வச்சானுங்க. இப்போ அவன் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் என்னையும் கள்ள ஓட்டு போட்டு தோக்க வச்சான். ரசாயன உரம் போட்டு போட்டு மண்ணெல்லாம் கெட்டு போச்சு. மக்கள் பயன்படுத்த வேண்டிய தண்ணியை உறிஞ்சி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. வீட்டில் குடிக்க தண்ணி இல்லை. ஆனால் பிராந்தி கடையை திறந்து தாராளமாக தண்ணி 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா குடும்பம் கெட்டு போகல. சிகரெட் குடிச்சா கேன்சர் இல்லை. அந்த கம்பெனி ஏண்டா மூடாமல் இருக்கிற இங்கே வந்து இதை கெடுக்கும் அதை கெடுக்கும் குடும்பம் கெட்டு போகும் குடல் கெட்டு போகும். இது எந்த அறிவாளி செய்கிற வேலையை முட்டாள்தனமான இந்த அரசாங்கத்தை வாழ வைக்கிறதுல நம்ம ஆளுங்க இருக்காங்க பாரு. ஏண்டா தள்ளாடிக்கிட்டு போனோம்? இல்லை நான் தள்ளாடலைன்னா அரசாங்கம் தள்ளாடிதான். இதில் நடிகர்கள் கோச்சிக்கிறாங்கன்ற நீ சம்பளத்தை கோடி கோடியாக வாங்கி வீட்டில் கட்டுக்கட்டாக வைக்காத, பிரயோஜனம் இல்லை. பெப்சிக்கு ரஜினி 50 லட்சம் கொடுத்தாரு, அஜித் கொடுத்தாரு, விஜய் கொடுத்தாரு, எல்லாரும் கொடுத்தாங்க. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு யார் கொடுத்தான்னு சொல்லுங்க. ஒரு ரஜினிகாந்த் உதவி செய்தால் நன்றி தெரிவித்தேன். அதை கெடுக்கிறதுக்கு சில அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உடன்பிறவா அன்பு சகோதரன், நல்ல மனம் வாழ்க, நீடூடி வாழ்க. என் அருமை தம்பி செல்லுக்கும் பி டி செல்வகுமார் அவர்களே, கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர், அவரையும் உதவி பெறுகிற உங்களையும் வாழ்த்திய என் அன்பு தம்பி இயக்குனர் நடிகர் சி ரங்கநாதன் அவர்களே, அருமை தம்பி சி கதிரவன் என்கிற மணிகண்டன் அவர்களே, வி கே வெங்கடேஷ் அவர்கள் பல நல்ல செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். அதில் என்னை பற்றி நிறையவே சொல்லிட்டாரு, நிறையவே சொல்லிட்டாரு, கூடவே சொல்லிட்டாரு. ஆனால் ஒன்று உண்மை, நான் காமராஜ் பேரில் பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதில் அப்பா இல்லாமல் ஏழையாக இருந்து அவங்க வந்து என்னை ரெக்வஸ்ட் பண்ணால் சில பிள்ளைகளுக்கு பணமே இல்லாமல் படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும், அங்கே வந்து 1 லட்சம் வாங்குகிற ஸ்கூல்லாம் இருக்குது ஒரு பிள்ளை அட்மிஷனுக்கு. ஆனால் நான் மொத்தமே வருஷத்துக்கே என் ஸ்கூலில் அதிகபட்சமாக 10ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு 21,000 தான் வருஷத்துக்கே. அதெல்லாம் புத்தகம் கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன். அது ஒரு அது கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தான் என்னது. ஏன் அதை நான் பண்ணுறேன்னா, நான் படிக்க எங்கள் அம்மா எனக்கு 4 வயசில் அப்பா இருந்துட்டார், அம்மா படிக்க தெரியாது ஒன்று. அப்போ வண்ணாரப்பேட்டையில் அப்பா வச்சுருந்த மாட்டு வண்டி மூட்டை தூக்கி மாட்டு வண்டி வச்சுருந்த அப்பா இருந்த உடனே அதை விற்று 2 கறவை மாடு வாங்கி 4 குழந்தைகளை காப்பாற்றினேன். ஆதரவே இல்லாமல் இந்த வண்ணாரப்பேட்டையில் அப்போது 5வதுக்கு மேலே படிக்க வைக்கல என்ன. அப்போ 6 ரூபா சம்பளம் ஸ்கூலில், அப்போ ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் சேரணும்னா 6 ரூபா சம்பளம் கட்டணும். 1956 தலைவர் காமராஜ் சிஎம் ஆகிறார், முதலமைச்சர் ஆகிறார். அப்போது ஒருத்தர் அவர் இலவச கல்வி 8வது வரைக்கும் இலவசமாக படிக்கலாம் சம்பளம் கட்டாமல் அப்படின்னு திட்டம் கொண்டு வந்திருக்கார். இதை நான் பால் வீடு வீடாக கொண்டு கொடுப்பேன், அம்மாவுக்கு உதவியாக நான் பால் கழுவேன், மாடு கழுவேன், அந்த மாட்டு சாணத்தை எடுத்து கொண்டு வெளியே போடுவேன் சின்ன வயசுலேயே, 12 வயசுலேயே அம்மாவுக்கு உதவியாக. அப்போது அந்த வீட்டில் இருக்க அவர் கிருஷ்ண மிஸ்டருக்கு வாஷிங்டன் அவர் சொல்கிறார், இப்போ தான் காமராஜ் இலவச கல்வி கொண்டு வந்திருக்காரு, ஏன் படிக்காமல் இருக்க அப்படின்னாரு. தெரியாதுயான்னு அவரே கூப்பிட்டு போய் மறுபடியும் 6ஆம் கிளாஸ் என்னை சேர்த்தார். 6 ரூபாய் இல்லை, அதனால் என்னை சேர்த்தார். அதிலிருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன், ஸ்டேஜில் நடிக்க ஆரம்பித்தேன், டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன். என் கலை வாழ்க்கையே அங்கே துவங்கிச்சு. அதனால தான் நான் வளர்ந்தேன், டீச்சர் ட்ரைனிங் அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன்.
பதினெட்டு வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணேன் கார்பரேஷன் ஸ்கூலில். அப்போது காங்கிரஸில் நான் ஒரு பேச்சாளர், எனக்கு சீட்டு கிடைச்சது ராயபுரம் தொகுதி. ராயபுரம் தொகுதி கிடைச்ச உடனே அந்த வாத்தியார் வேலை ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்னு, இப்போ 25 ஓட்டில் பொருளாளர் தோற்றது மாதிரி ஒன்லி 700 ஓட்ஸ், 700 ஓட்டு ராயபுரம் தொகுதியில், 700 ஓட்டில் திமுக கிட்ட தோக்குறேன். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், எவ்வளோ கள்ள ஓட்டு போட முடியுமோ அவ்வளோ கள்ள ஓட்டு போட்டு இப்போ அதான் நடந்தது. தயாரிப்பாளர் சட்டத்திலையும் நல்லா அது நான் எங்கே நிற்கிறேன் அங்கெல்லாம் கள்ள ஓட்டு நிறைய போனேன். என் தம்பி பிடி செல்லுக்குமாரா அதெல்லாம் குறைஞ்ச ஓட்டில் தோத்தார். என்னுடைய சிகரம் சந்திரசேகரன் அவர்களும் அதில் தான் தோத்தோம். நாங்கள் இயற்கையாக தோக்கல, கள்ள ஓட்டு தான் எங்கே. அது அப்போவே எனக்கு ஆரம்பிச்சு 1984 எம்எல்ஏ ராயபுரம் தொகுதி நிற்கும் போதே கள்ள ஓட்டு போட்டு என்னை தோக்க வச்சானுங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இந்த தயாரிப்பாளர்கள் உண்மையாக உழைக்கிற பாருங்க, என்னையும் கள்ள ஓட்டு போட்டு தோக்க வச்சாங்க. என்ன எங்கள் தம்பியும் சீகரம் தம்பியும் பிடி செல்வகுமாரி, என் அருமை தம்பி பிடி செல்வகுமாரை பற்றி நான் இப்போ நெருங்கி பழகிறது இந்த 2 மாதம் இந்த எலெக்ஷன் தான். இவ்வளோ நல்ல காரியங்களை ஒருத்தர் எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். வரும் நல்ல காரியம் செய்யணும்னு தோணும், எனக்கும் தோணும், நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு மனசில் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை அப்போ செய்கிற காரியெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. எல்லாமே நேரம் 500 பசு மாடுகள் யாரால் கொடுக்க முடியும்? இன்னைக்கு கோட்டீஸ்வரர் கூட கொடுக்கறது இல்லை. 1000 ஆடுகளை யார் கொடுக்க முடியும்? அவர் நடந்துகிட்ட முறை, அவர் எஸ்எஸ்யுடைய நல்ல நம்பிக்கை பெற்றவர், நம்ம விஜய் தம்பி விஜய் நடிகருடைய நல்ல நிகழ்ச்சியை பெற்றவர். அவர் பல இடத்துல உதவி பெறாரா அவர் சொந்தமாக செய்கிறாரா எனக்கு இன்னும் தெரியாதெல்லாம். ஆனால் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிட்டுருக்கார். ஆகவே தான் அவர் எடுத்த உடனே நல்ல மனம் வாழ்க, நீ நெய்தோடு வாழ்க. என் தம்பி சிகரம் சந்திரசேகர் இந்த முன்னாலே நான் அவர் அறிமுகம், அவர் நடத்துகிற ஒரு 2 ஃபங்க்ஷனில் இங்கே வந்து பேசியிருக்கேன். அப்புறம் இது இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் தோத்த ஒரு லிஸ்ட்டில் அவரும் நானும் இவர் எல்லாம் ஒன்றை சேர்ந்துட்டோம். 3 பேர் என்னை ஒன்றா உட்கார வச்சுட்டேன். அதுக்கு எங்களை தோக்காமல் இருக்கிறதுக்கு சி ரங்கநாதன் உதவி பண்ணார். அவர் உதவி பண்ண அவன் தான் இருக்கானுங்களே, சூட் கேஸ் கொடுக்கலாமா, டிவி கொடுக்கலாமா, தயாரிப்பாளர் சங்கத்தில் டிவி கொடுக்குறான் சார், டிவி கொடுக்குறான் தயாரிப்பாளர் சங்கத்தில். இதை என் தயாரிப்பாளன் போய் வாங்குறான், விழுந்தடிச்சு போய் வாங்குறான். ஒரு ப்ரொடியூசர் அதாவது ஒரு 400 பேர் தான், எல்லாருமே இல்லை, ஒரு 400 பேர் தான், ஏறக்குறைய ஒரு 60,000 ரூபா வர வந்திருக்கும் சார் ஒரு ஒரு மெம்பர். இங்கே ஓடி வாங்குவான், அங்கே ஓடி வாங்குவான், அங்கே ஓடி வாங்குவான், இங்கே வாங்குவான், கடைசியில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு அவனுக்கு தெரியும். அப்படி என் தம்பி பிடி செல்லுங்க தம்பி மணிகண்டன் சொன்னார், படிப்புக்கு யார் உதவி ஏழைகள் உதவி கேட்டால் செய்ய தயார். நல்ல மனசு தம்பி, படிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த குழந்தைகள் நம்மை வாழ்த்தும். தலைவர் காமராஜரை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் அவருக்கு எனக்கு தந்த இலவச கல்வி, அவர் அளித்த மதிய உணவு. இன்னைக்கு பல கலெக்டர்கள் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர் காலத்தில் ஒரு ஏழைகள் கலெக்டர் ஆனதெல்லாம் தலைவர் காமராஜ் ஆட்சி காலத்தில் இலவச கல்வி தந்ததுதான். ஒரு சிஎம்மா இருக்கும், முதலமைச்சராக இருக்கும்போது இந்த செயலகத்தில் தலைமைச் செயலகத்தில் லிஃப்டில் போவார். அவர் கார் வந்து என்ன உடனே அங்கே லிஃப்ட் இருக்கும், உள்ளே வந்து போவார். லிஃப்ட் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்கிறான், ஐயா என் வேலை நாளையிலேருந்து போயிடுதான். தலைவர் காமராஜ் வேலை கொடுத்து தான் பழக்கப்பட்டவர், பல தொழிற்சாலைகளை ஆரம்பித்தவர், பல கல்விக்கூடங்களை ஆரம்பித்து ஏழைகள்லாம் படிக்க வசதி செய்தவர், பல அணைகள் கட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மல் அந்த காமராஜ் லிஃப்டில் போகும்போது லிஃப்ட் ஆப்ரேட்டர், ஐயா எனக்கு நாளையிலேருந்து வேலை போக போகுது. அவர் ஆச்சரியம், என்னையா ஏன் உங்கள் வேலை போகுதுன்னு கேட்குறேன். இல்லையா நீங்கள் ஒரு புது சட்டம் போட்டீங்க, 10வது படித்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலைன்னு ஒரு சட்டம் போட்டீங்கயா, நான் 8வது தான் படித்தவன், இப்போ என் வேலை போகுது, 10வது படிக்கணும்ட்டீங்கன்னு. அப்படியா அப்படியா அவங்கிட்ட பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். போன உடனே ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டார், என்ன சட்டம் போட்டு, இல்லையா 10வது படித்தாதான் வேலை அப்படின்னு கெசட்டில் வந்துருச்சியா.
மாத்து 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 முதல்ல மாத்து முதல்ல மாத்து எவனுமே சட்டை போட்டது பார்த்தது கிடையாது. எட்டாவது படிச்சவனுக்கு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணால் பத்தானா வர அழுத்த போகிறான் எடுக்க போகிறான், அழுத்தனா மேலே வரப்போகுது, அழுத்தனா கீழே போகுது. எது எதுக்கு பத்தாவது படிக்கணும்? எட்டாவது படித்தா போதாதா? நான் அந்த சட்டத்தை பார்த்து எட்டாவது படித்தவங்கலாம் ஆப்ரேட் ஆகலாம் வேலை பார்க்கலாம் போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒன்று சொன்னார். அவன் பார்த்து என்ன, நீ என்ன படிச்சிருக்கிற சிஎம்மா இருக்கிறன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நீ முதலமைச்சரா வந்துட்டிய, நீ என்ன படிச்சுட்டு வந்த, ஆறாம் கிளாஸ் படிச்சவர் காமராஜ். படிப்புக்கும் நிர்வாக திறனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஏழைகளை நேசிப்பதற்கு பரிசு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பணம் கூட தேவையில்லை. பணம் உள்ளவரா செல்வகுமார் இல்லை, அவருக்கு நல்ல மனம். யார்கிட்ட என்ன உதவி வாங்குறாரோ இல்லை இருப்பதில் என்ன போடுறாரோ வேலை செஞ்சுக்கிட்டே ஏழைகளுக்கு ஏதாவது பெண்கள் செய்யணும் என்கிற ஒரு நல்ல மனதோடு இதை பண்ணியிருக்கார். இப்படி சினிமா துறையில் எடுத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் தெரியும், என்எஸ் கிருஷ்ணன், வள்ளல் பெருமான். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் என்எஸ் கிட்ட 100 ரூபா சம்பளம், எம்ஜிஆர் மாதம் 100 ரூபா. அப்போ நாடகத்தில் நடிக்கிறதுக்கு மாதம் 100 ரூபா என்எஸ்கே எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் 100 ரூபா இருந்தால் நல்லா வாழ்க்கை வாழலாம்னு வச்சுங்க. அந்த வள்ளல் எம்ஜிஆர் என்எஸ்கே எல்லாத்தையும் எழுந்துட்டார், படம் எடுத்து எல்லாம் எழுந்துட்டார். படம் எடுத்து தான் லாஸ்ட் ஜெயிலுக்கு. ஒரு கொலை வழக்கில் தியாகராஜரும் எம்கே தியாகராஜ பாகதரும் இவரை ஜெயிலுக்கு போகிறாங்க, வெளியே வந்த ஒன்று ஒரு படம் எடுக்கிறாரு, லாஸ் ஆகுது, எல்லாத்தையும் எழுந்துட்டார். வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளி டம்ளர் வச்சுட்டுருக்கார். அந்த வெள்ளி டம்ளரில் தான் டீயே மதுரம் காப்பி கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாள் அவர் யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் என்எஸ்கே, இல்லைன்னு சொல்லி பழகப்பட்டதே இல்லை. அப்படி சமயத்தில் ஒரு காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தொழிலாளி, ஒரு வெத்தலை பார்க்கப்பெல்லாம் ஒரு கல்யாண பத்திரிகை வெத்தலை பார்க்க பழம் வச்சு அந்த தட்டை கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு இருந்தால் அவர் அந்த காலத்தில் 10 ரூபா கொடுத்தாலும் பெரிய பணம், அந்த நேரத்தில் என்எஸ்ஐக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணார், குடிச்சிருந்த டம்ளரை இப்படி குடிச்சிட்டு இருந்தார் இல்லையா காப்பி, இந்த பத்திரிகை இப்படி வாங்கிட்டு பார்த்தாரு, பார்த்துட்டு இந்தா இதை என் பரிசாக வச்சுக்கிட்டார். வெள்ளி டம்ளர் காப்பி குடித்த வெள்ளி டம்ளரை அப்போவே கையில் கொடுத்து எடுத்துக்காட்டார். இதை டிஏ மதுரமாக பார்த்துட்டாங்க, அவரும் சந்தோஷமாக போயிட்டார். இந்த பத்திரிகை வச்சவர் டிஏ மதுரம் வந்தது கோபம், என்னென்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க நீங்கள், இவருக்கு பயம், ஐயோ ஐயோ என்னடா தப்பு பண்ணுறோம் திட்டுறா, இல்லை இல்லை என்னங்க காப்பி குடிச்சிட்டு அப்படி எச்சி டம்ளரை எடுத்த கையிலே கொடுப்பீங்க. அந்த புண்ணியவதி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல, அது எடுத்து காப்பி குடிச்சதை கழுவியாவது கொடுத்துல எடுத்து கையில் கொண்டு போய் கொடுத்தீங்களேன்னு அப்படி ஒரு மனைவி அவருக்கு வாச்சு. அப்படி ஒரு வள்ளல் பெருமான் வாழ்ந்த ஊர் இது. அதில் நம்முடைய திரை உலகத்தில் இருந்து கொண்டே தயாரிப்பாளர்களுக்கும் பல தயாரிப்பாளர் நன்மை செய்தவர் என்னுடைய அருமை தம்பி பிடி செல்வகுமார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ ஒரு அணியாக சேர்ந்திருக்கோம். சிகரம் சந்திரசேகர் அவரும் நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறார். என் தம்பி சி ரங்கநாதன் டைரக்டர் நடிகர், நல்ல அறிவுள்ள திறமைசாலி. தம்பி மணிகண்டன் என்கிற கதிரவன் நல்ல மனம் படைத்தவர். இந்த வெங்கடேஷ் சார் அற்புதமாக விளக்க மாட்டார். இந்த விளக்கங்கள் சொல்லுகிற போது செய்த நல்ல காரியங்கள் சொல்லணுங்க, சொல்லாமல் விடக்கூட, சொன்னாலே மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னாலே நினச்சி நன்றி இல்லாத பெருமக்கள் இப்போ நிறைய ஆயிட்டாங்க. அதனால் சொல்லணும், ஒவ்வொரு மனசில் படித்து அது எதுக்காக சொல்கிறதுன்னா தற்பெருமை இல்லை. இப்போ வந்திருக்கவங்கள 4 பேர் நாளைக்கு வசதியானா அன்னைக்கு நம்மளோட பிடி செல்வகுமார் என்ற ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தாரு, நாம் நல்லா இருக்கிறோம், நாம் 10 பேர் கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக தான் இது பெரிய விளம்பரம் அல்ல. இன்னைக்கு நான் இன்னைக்கு கே ராஜன்னா என்னை பற்றி என்னமோ சொன்னார், அதை பண்ண போர்ஸாக பேசுவேன் கண்டிப்பேன்னு, தவறு இருந்தால் கண்டிக்கணுங்க, அவன்தான் மனுஷன். அதே சமயம் நல்லது செய்தால் பாராட்டணும், வஞ்சக நஞ்சம் வைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ நன்றாக இருப்பாய். கலப்பு என்பது என்ன,
விவசாய பயன்படுத்துகிற கருவி மட்டுமல்ல, ஆழ உழுவது, அகல விழாதே பயிர் அதிகம் விளையாது, ஆழ உழு, அதுதான் கலப்பு. ஆழ உழுதால் என்ன வருது? அடியில் இருக்க மண்ணெல்லாம் மேல வரும், மேல இருக்க மண்ணெல்லாம் உள்ள போகும். அதை செய்வது இந்த கலப்பு. அந்த கலப்பின் பேரில் மக்கள் இயக்கம். ஆக மக்களின் ஆழ்மனதை தொட்டு அதில் இருக்கிற உண்மைகளை, உள்ளதை, நல்லதை வெளியே கொண்டு வா, பயிர் விளையும், நல்ல காரியங்கள் நடக்கும் என்கிற பொருள்பட இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தை துவங்கியிருக்கிற அருமை தம்பி தொடர்ந்து நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல மனம் வாழ்க, நீடூழி வாழ்க. இந்த மாசு கட்டுப்பாடு, மாசு கட்டுப்பாட்டு தினத்தையொட்டி அதே ஒரு நாளைக்கு நாளை மறுநாள், ஆனால் அதை முன்கூட்டியே இன்றைக்கு வச்சு அந்த அம்மா பேரில், செல்வி ஜெயலலிதா அம்மா பேரில் இந்த நல்ல காரியம் செய்து நான் போற்றுகிறேன். நல்லது பண்ணி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அதில் நேற்று சைக்கிள் ஊர்வலம் கோயம்பேடு வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. மாசு கட்டுப்பாடு, மண்ணை எல்லாம் நல்ல விளைச்சத்தில் தான் மண்ணை எல்லாம் மல்லடி ஆக்கி விட்டார்கள். ரசாயன உரம் போட்டு போட்டு மண்ணெல்லாம் கெட்டு போச்சு, விளைச்சல் கெட்டு போச்சு. காற்றை கலங்கப்படுத்தி விட்டார்கள். மாசு படிந்து புகை மண்டலமாகி மாசு கெட்டு போச்சு. தண்ணீரை பாழ்படுத்தி விட்டார்கள். நல்ல தண்ணி கிடைக்கல. நல்ல தண்ணி, அந்த கலப்பட தண்ணியை எடுத்து பூமியில் இருக்க தண்ணியை, மக்கள் பயன்படுத்த வேண்டிய தண்ணியை உறிஞ்சி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வைக்கிறாங்க. இயற்கை மழை, இயற்கை அன்னை தர மழை, இதை தேக்கி வைக்கணும். தேக்கி வச்சு மக்களுக்கு தண்ணீர் ஃப்ரீயாக கொடுக்கணும். நீ பாலை வந்து 15-20 ரூபாய்க்கு விற்கிற மாடு கறக்கிற பால், அதுக்கு வந்து நாங்கள் தீனி வாங்கி போடுறோம் விவசாயி, அந்த பாலை 25-30 ரூபா கொடுக்கறதுக்கே அழற, ஆனால் தண்ணியை 20 ரூபா பாட்டிலுக்கு விற்று கோட்டை சொன்னாங்க. வீட்டில் குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் பிராந்தி கடையை திறந்து தாராளமாக தண்ணி 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா குடும்பம் கெட்டு குட்டிச்சோராக எக்கேடான போ. இளைஞன் 18 வயது இளைஞன்லாம் கெட்டு போயிட்டான். ஆக சிகரெட் பிடித்தால் புற்றுநோய் வரும், பிராந்தி சாப்பிட்டால் குடல் கெட்டு போகும், குடும்பம் கெட்டு போகும். ஆமாம், குடும்பம் கெட்டு போகும்ல, சிகரெட் பிடிச்சா கேன்சர் இல்லை. அந்த கம்பெனி ஏண்டா மூடாமல் இருக்கிற, போர்ட்டில் மட்டும் பேரில் எழுதிட்டா போதுமா? கம்பெனிக்காரர்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு அதை விட்டுருவீங்க. இங்கே வந்து இதை கெடுக்கும், அதை கெடுக்கும், குடும்பம் கெட்டு போகும், குடல் கெட்டு போகும். இது எந்த அறிவாளி செய்கிற வேலையை முட்டாள்தனமான திட்டம். அதுக்கு விளம்பரத்துக்கும் கோடிக்கணக்கான செலவு. ஆக இந்த நிலையில் மாசுபடாமல் இருக்க வேண்டும், மக்கள் தூசுபடாத, தூசு கலக்காத காற்றை சுவாசிக்க வேண்டும், நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டும், நல்ல மண், செழிப்பான மண் ஒன்று மண் இருந்தால் நல்ல பயிர் விளையும். அதில் ரசாயன உரம் அடிக்கிறதால தான், அதை உண்பதாலே தான் இங்கே பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் நோய் வரும். சின்ன பிள்ளைகள் இப்போ நோய் வருதுங்க, ப்ரெஷர் 20 வயசு பிள்ளைகள் வருதுங்க, பல கெட்ட நோய்கள்லாம் வருது. ஆக அதனால் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சார்பில் அவர்கள் வேண்டுகோள் வைத்து சைக்கிள் ஊர்வல் நடத்தியிருக்கிறார். பசுமாடுகள் வழங்குகிற, ஆடு வழங்கியிருக்கிறார், விவசாயிகள் வளம்புற. ஆக அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த என் அருமை தம்பி பி டி செல்வகுமார் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என்னுடைய அருமை தம்பி சி ரங்கநாதன் அவர்கள் நல்ல காரியங்கள் இணைந்து தயாரிப்பாளருக்கும் மற்ற எல்லா வகையிலும் செய்து கொண்டிருக்கிறார். சிகரம் சந்திரசேகர் அவர்களும் நல்ல காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஃபங்க்ஷன்னா நேராக இங்கே வந்துடலாம், காசு கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட கேட்காம இருந்தால் போதும். நல்ல காரியம் செய்ய அவரும் இணைந்து தருவார். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பணத்தை அதுதான் நான் சில நடிகர்கள் கோச்சிக்கிறாங்க. நீ சம்பளத்தை கோடி கோடியாக வாங்கி வீட்டில் கட்டுக்கட்டாக வைக்காத, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதை மக்களுக்கு பாதி கொடுத்துப்பா, நான் மொத்தமாக கொடுன்னு சொல்லலை, மொத்தமாக இல்லை கொடுத்துருன்னு சொல்ல. எம்ஜிஆர் என்எஸ்கே பற்றி சொன்னேன், இருந்த ஒரு வெள்ளி டம்ளர் தூக்கி இடது கையில் கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அதை வலது கையில் கொடுக்குறதானு சொன்ன ஒரு தாய்மார்கள் வாழ்ந்த தமிழ் உலகம் இது. ஆக தர்மம் செய்யுங்கள்,
உங்கள் தலை காக்கப்படும் மட்டுமல்ல, உன் வாரிசல் குடும்பங்கள் எல்லாமே வளம் கொழிக்கும், நலம் கொழிக்கும். இந்த நல்ல காரியம் செய்த பி டி செல்வகுமார் அவர்களும், அவரோடு இருந்த வெங்கடேசன் அவர்களும், மற்றொரு நண்பர் நந்தகுமார் நந்தகுமார் அவர்களையும் நான் பாராட்டி, உங்கள் வந்து உதயபுர வருகிற அத்தனை பேரும் உதவி வழங்குறது பெருசு இல்லை, அதை வாங்க வர்றாங்க பாருங்க, அவங்க கூட உயர்ந்தவர்கள். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், என் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த கொரோனா காலத்தில் உதவி செய்ய யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க, பெப்சிக்கு ரஜினி 50 லட்சம் கொடுத்தாரு, அஜித் கொடுத்தாரு, விஜய் கொடுத்தாரு, எல்லாரும் கொடுத்தாரு. நல்லது, தொழிலாளிங்க வேலை இல்லாத போது அவங்க உதவி பண்ணாங்க. இப்போ ரஜினி சார் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தார். மற்ற நடிகர் சங்கத்துக்கும் ஐஸ்வரி கணேஷ் கொடுத்தாரு, சின்ன திரைக்கெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு யார் கொடுத்தாங்க சொல்லுங்க? யாருமே கொடுக்கல. ஏன்னா அவன் தான் தன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் இழந்து ஹீரோ ஆக்குறான், டைரக்டர் ஆக்குறான். ஆனால் அவங்களுக்கு யாரும் கொடுக்கல. அப்போ தான் நான் ரஜினி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், என் தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீங்கள் இந்த காலத்து உதவினா ஒரு அரிசி பருப்பு எல்லாத்தையும் உடனே ஒரு 1 ஹவரில் எனக்கு ஃபோன் போட்டு ராஜன் சார் என்ன அனுப்பி வைக்கிறேன்னார். 1000 மூட்டை அனுப்பி வச்சேன். ஆக 10 கிலோ, அதை 20 கிலோ ஆக்கி 500 பேருக்கு நான் அதை கொடுத்தேன். ஆக அப்படி தயாரிப்பாளருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத காலத்தில் ஒரு ரஜினிகாந்த் உதவி செய்தால் நன்றி தெரிவித்தேன். அதை கெடுக்கிறதுக்கு சில, அதை எப்படி ரஜினிகிட்ட அரிசி கேட்கலாம், நீ பணமாக வாங்க வேண்டியதுதானே, அடப்பாவி என்ன குடிக்கிறதுக்கு பணம் கேட்கறான். இவனுக்கு பணம் கொடுத்தேன்னு வச்சுங்க, அடுத்து பிராந்தி கடையில் இருப்பான். இந்த அரசாங்கத்தை வாழ வைக்கிறதுல நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க. ஏண்டா தள்ளாடிக்கிட்ட போன? இல்லை, நான் தள்ளாடலன்னா அரசாங்கம் தள்ளாடிடும். அதனால் நான் தள்ளாடிக்கு அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன்றான். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் கேடுகள் கெடுமதியாளர்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வளம் கொழிக்க, மக்களை வளப்படுத்த நலப்படுத்த இந்த மாதிரி கலப்பை மக்கள் இயக்கம் போன்ற அமைப்புகளும், அதன் நிறுவனர் பி டி செல்வகுமார் அவர்களும், அதற்கு ஆதரவு அளித்திருக்கிற சிகரம் சந்திரசேகர் அவர்களும், மணிகண்டன் அவர்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.